இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 3 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் மன வாழ்க்கையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். விண்ணுலகில் நாம் வாழ்வதற்கு இந்த மண்ணுலகில் பலதரப்பட்ட பயிற்சிகளையும் பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் நமக்கு கொடுத்து, இந்த மண்ணுலகில் அதை நாம் அவர் விரும்புகிற வண்ணம் வாழ்கிற பொழுது விண்ணுலகில் நமக்கு நிச்சயமாக இடமளிக்கிறார் என்பதுதான் மண்ணுலக வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற பயிற்சி. இந்த மண்ணுலகில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமுமே விண்ணுலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான காரியங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான் மனவாழ்வு. இந்த மனவாழ்வு என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மனவாழ்க்கைக்கு இருந்த மகத்துவத்திற்கும் இன்றைக்கு இந்த மனவாழ்க்கைக்கு இருக்கிற மகத்துவத்திற்கும் பாரதூர வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு மனவாழ்வு என்பது பொக்கிஷமான ஒன்றாக கருதப்பட்டது. இன்றைக்கு மனவாழ்வு அநேகருக்கு விஷமாக காணப்படுகிறது. ஏன் இந்த அவல நிலை என்று பார்க்கிற பொழுது, காலம் உருண்டோட உருண்டோட தேவ பக்தி, தெய்வ பயம் போன்ற மிக முக்கியமான இந்த பண்புகள் நம்மிலே குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான் இதற்கான காரணம். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த விதத்திற்கும் இன்றைய தலைமுறையினரிடத்திலே காணப்படுகிற விதத்திற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறைகிறதோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறையில் எல்லா பண்புகளும் குறைந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு மன முறிவுக்காக முயற்சி செய்கிறவர்கள், அந்த மன முறிவை மேற்கொள்ளுகிற அந்த பிள்ளைகளுக்கு உடன்படுகிற பெற்றோர்கள், அத்தனை பேரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தின் முன் நிற்கிற அந்த நாளிலே கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. பல்வேறு விதமான பண்புகள் வளர்வதற்கு காரணமாக இருப்பது இந்த மனவாழ்வு. அன்பு, சகோதரத்துவம், விட்டுக் கொடுத்தல், மன்னிக்கும் தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இருக்கிற வண்ணமாக நபர்களை புரிந்து கொள்ளுகிற நிலை போன்ற பல பல தகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த மனவாழ்வு. நமக்கு கொடுக்கப்பட்ட துணை கற்றவரோ கல்லாதவரோ, ஏழையோ பணக்காரரோ, அழகன் உள்ளவரோ அல்லது அழகற்றவரோ, யாராக இருந்தாலும் இந்த துணை நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டவர் அல்லது கொடுக்கப்பட்டவள் என்கிற மனநிலை நமக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மனவாழ்விலே நம்மால் வெற்றியடைய முடியாது. ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின்படி, தங்களுடைய திராணிக்கேற்றபடி, தங்கள் செல்வாக்கிற்கேற்றபடி, தங்களுடைய அந்தஸ்திற்கு ஏற்றபடி மன துணைகளை தேர்ந்தெடுக்கிறபடினாலே அவர்களுடைய மனநிலைக்கு ஒப்ப, அவர்களுடைய விருப்பத்திற்கொப்ப இன்றைக்கு மனவாழ்வை அமைத்துக் கொள்ள விரும்புகிறபடினாலே அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். மாறாக இந்த மனவாழ்வு என்பது ஆண்டவரால் உருவானது, ஆண்டவர் தனக்கு அமைத்து தந்தது, இந்த துணை நமக்கு ஆண்டவர் கொடுத்த துணை என்கிற மனநிலை இல்லாதவர்களால் மனவாழ்வில் வெற்றி பெற முடியாது என்பது அதிக நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களிலே மன வாழ்க்கையை மிக முக்கியமானதாகவும் மன வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றும் நாம் கருதினால் மட்டுமே நாம் ஆண்டவர் குகந்தவர்களாக விண்ணுலகில் வாழ்வதற்கான வழி உண்டு. ஆகவே சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி, சின்ன சின்ன குறைகளை மிகையாக்கி, சாதாரண வார்த்தைகளை கனமான கடினமான வார்த்தைகளாக மாற்றுகிற அவல நிலையிலிருந்து வெளிவந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ்வோம்.
பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளை அறிவுறுத்துவதற்கும் நல்லாலோசனை கொடுப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுக்குள் ஏற்படுகிற சிறு சிறு மனக்கசப்புகளை பெற்றோர்கள் அவர்களுக்கு அதை அறிவுறுத்தி அந்த மனக்கசப்புகளிலிருந்து அந்த பிள்ளைகள் வெளிவருவதற்கு உதவி செய்வோம். மாறாக அந்த மனக்கசப்பை அதிகரிக்கும் வண்ணமாக பிள்ளைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு அவல நிலையிலிருந்து பெற்றோர்களாகிய நாம் மனம் மாறுவோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அனுதினமும் கற்றுக் கொடுப்போம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மன வாழ்க்கையை நிச்சயமாய் மதிப்புடனும் மாண்புடனும் வாழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட மன வாழ்க்கையை நாமும் வாழ்வோம், நம் சந்ததியையும் வாழ வைப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.